ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இன்றைக்கி நம்ம கரும்பு வயலில் நின்றுட்டுருக்கோம். கரும்பு வயலில் கரும்பு அறுவடை ஆகிட்டுருக்கு. ஸோ இது பாருங்கள், வெட்டுறாங்க. இந்த லேடிஸ்லாம் வந்து கரும்பு கட்டி வச்சிட்ருக்காங்க. நம்ம காலையில் வீட்டு வேலைகள்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே அவங்க இவ்வளோ கட்டி வச்சுருக்காங்க. இவங்க வந்து வெட்டி கட்டு கட்டி உள்ளே வச்சுருவாங்க. நம்ம வந்து வயல்காரங்க தான் வந்து எடுத்துகிட்டு போய் வெளியில் வைக்கணும், இல்லைனா நம்ம தனி ஆள் பிடிச்சிக்கிடணும். நாங்கள் ஆள் பிடிக்கல. சரி, நான் வயலில் வேறு எந்த வேலையும் இல்லை, நமக்கு டிராக்டர் இருக்கிறதுனால ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மாமாவுமே களத்தில் இறங்கியாச்சு. ஸோ இந்த மெத்தடில் நம்ம தூக்குறோம் அப்படிங்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரொம்ப கஷ்டமான வேலை அந்த கட்டுங்களை எடுத்துகிட்டு போய் வெளியில் சேர்க்கறது அப்படிங்கிறது. நம்ம வெளியில் போய் வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க லோடு ஏற்றிடுவாங்க. நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் இந்த கரும்பு எல்லா கரும்பையும் எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி வெளியில் வைக்க போகிறோம். எப்படி வைக்கிறோன்னு பாருங்கள். இப்படி தான் அங்கங்கே அந்தந்த ரோவுக்கும் நம்ம டிராக்டரை உள்ளே விட்டுடலாம். ஸோ இது பார் வந்து நாலடி பார், அதனால் நம்ம டிராக்டர் உள்ளே போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் வரிசையாக கீழே இருக்கிறதெல்லாம் எடுத்து எடுத்து கொடுக்கவும் மாமா வாங்கி இந்த கலப்பை மாதிரி ஒன்று செட் பண்ணி வச்சுருக்காங்க, அதில் அடுக்கி வெளியில் போய் கொட்டிட்டு வந்துடலாம். நம்ம இங்கே ஏற்றுறது மட்டும்தான், அங்கே போய் இறக்க தேவையில்லை, அப்படியே தூக்கி விட்டுருவாங்க. ஹைட்ராலிக் மாதிரி இது, எல்லா கட்டுகளும் கீழே விழுந்துடும், ஈஸியாக நம்ம வந்துடலாம் உள்ளே. திரும்ப ஏற்றுறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதாவது அங்கங்கே அந்தந்த ரோவுக்கு நம்ம போய் உள்ளே தூக்கும்போது நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஸோ ரெண்டே ஆள் போதும். இப்போ நமக்கு வந்து அதிகமாக கரும்பு இல்லை. இந்த வயலில் வந்து பாதி வந்து விதைக்கி விட்டியாச்சு, மிச்சம் பாதி இருந்தது ஒரு ரெண்டு லோடு வரும், அவ்வளோதான். சரி, இவ்வளோதானே, இதுக்காக ஏன் ஆள் பிடிச்சிட்டு நம்மளே செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் இந்த வேலை செஞ்சிட்ருக்கோம். ஆதுக்குட்டி நான் டிராக்டர் வயலுக்கு போகிறதுனால நானும் வந்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி வந்து உட்காந்துட்ருக்கான். ஸோ எல்லா கருமையும் ஏற்றிட்டு வண்டி வந்து முன்னாடி போக முடியாது, ஏன்னா லோடு பின்னாடி இருக்கிறதுனால வந்து ரிவர்ஸில் தான் போவாங்க. அந்த மேடு பள்ளமாக இருக்கிறதுனால வண்டி ஏறும்போது முன்னாடி வீல் ரெண்டும் தூக்கும், அதனால் ஃபுல்லாக வந்து நம்ம ரிவர்ஸ்லேயே போய் கொட்டுற மாதிரியாக தான் வண்டி வந்து நம்ம வச்சுக்கணும். இவங்க கரும்பு வெட்டுறதுக்கு ஒரு சம்பளம், இந்த கரும்புகளை வெளியில் எடுத்துகிட்டு போய் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு தனியாக நம்ம ஆள் பிடிக்கணும், அதுக்கும் சம்பளம் கொடுக்கணும். சரி, வேணாம், நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது ஏன் ஆள் பிடிச்சிட்டு நம்மளே தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து தூக்கிட்டுருக்கோம். இது வந்து மிஷின் கட்டிங் அப்படிங்கும்போது நம்ம ஆள் வெட்ட ஆள் தேவையில்லை, நமக்கு தூக்குறதுக்கு ஆள் தேவையில்லை, மிஷின் அதுவே வெட்டி டிப்பரில் கொட்டிடும், டிப்பர் வந்து நம்ம லோட் ஏற்றி கொடுத்துரும், நமக்கு அதில் எந்த ஒரு வேலையும் கஷ்டமும் கிடையாது. ஸோ அந்த மெத்தடில் தான் நாங்கள் கரும்பு போட்டிருக்கோம். இது வந்து ஒரு ரெண்டு லோடு இந்த வயலில் இருக்கிறதுனால, மிச்சம் இருக்கிறதுனால இதுக்கு ஏன் மிஷினை விட்டுட்டு நம்மளே வந்து ஆள் வச்சு வெட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி இது இருக்கும். இன்னும் கொஞ்சம் கரும்பு இருக்குது, அது வந்து மிஷின் கட்டிங் தான். நம்ம மிஷின் வரும்போது அதை நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன். எவ்வளோ வேலை இருந்தாலும் வந்து அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சா தான் கஷ்டமாக இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக எடுத்துக்கணும். எல்லா வேலையும் ஆள் கிடைக்கல அப்படிங்கும்போது எல்லா வேலைகளையும் நம்ம வயலில் இறங்கி செய்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் விவசாயத்தில் ஜெயிக்க முடியும். ஸோ எந்த வேலையாக இருந்தாலுமே நாங்கள் வந்து துணிஞ்சு இறங்கி செய்கிறது தான். ஆளுங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நாங்களே தான் செஞ்சுருவோம். எவ்வளோ கஷ்டமான வேலையாக இருந்தால் கூட நம்ம லோடு ஏற்றியாச்சு, ஏற்றிட்டு போயிட்டு நம்ம ரிவர்ஸில் தான் போகிறாங்க. மாமா பாருங்க, இது வந்து கரும்புக்கு வந்து மண் அடைச்சிருக்கோம், இது வந்து மேடாக இருக்கும், அந்த மேடான பகுதியில் நம்ம முன்னாடி போகிறோம் அப்படிங்கும்போது வண்டி வந்து தூக்கும், அதனால் வந்து இப்படி ரிவர்ஸ்லேயே வந்து நம்ம வந்து இறக்கிடணும். பாருங்கள், அழகாக கொட்டிடுச்சு. அந்த கலப்பைக்கும் வண்டிக்கும் உள்ள கையை வந்து நம்ம கழட்டி விட்டுட்டு ஹைட்ராலிக் மாதிரி தூக்கி விட்டுருவாங்க, கரும்பு எல்லாமே சூப்பராக கீழே எல்லாமே கொட்டிடும். இப்படி தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு நடையுமே கொண்டாந்து கொட்டி வச்சுருக்கோம். ஸோ நம்ம வந்து எவ்வளோ கரும்பு கொட்டி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக கொட்டியாச்சு. நாங்கள் இது மொத்தமாக வந்து நாங்கள் பார்த்த வேலை டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் தான் நாங்கள் வந்து பார்த்துருப்போம். காலையில் வந்து ஒரு 10 மணிக்கு தான் நாங்கள் வயலுக்கு போனோம், 10 to 12 எடுத்து வச்சோம். திரும்ப வீட்டுக்கு வந்தாச்சு, வந்து டீ ஸ்நாக்ஸு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு 3 மணிக்காக போனோம். 3 மணிக்காக போயிட்டு அப்புறம் கொஞ்சம் ஒரு 2 டன் கரும்பு உள்ளே இருந்தது, அதை எடுத்து வச்சிட்டோம். வண்டியும் வந்து லோடு ஏற்றுறதுக்கு வந்துருச்சு. அந்த பாருங்கள் வண்டி நிற்குது. அங்கே வந்து பக்கத்தில் உள்ள கரும்புகளை வந்து அப்படியே நாங்கள் கையாலே அடிக்க வச்சிட்டோம். அந்த பக்கமும் பாதை இருக்குது. ஸோ தடம் நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம கொள்ளை சுற்றிலுமே வச்சிடலாம், அங்கங்கே எங்கெங்கே ஈஸியாக இருக்கும் அந்த இடத்துல வச்சிடலாம். பாதை இல்லை அப்படிங்கிற பட்சத்தை நம்ம பாதைக்கு கொண்டுட்டு வந்து தான் ஆகணும், ஏன்னா லோடு வண்டி வெளியில் வரணும் இல்லையா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வெளில வரணும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கரும்பு அடிக்க வைக்கணும். அந்த பக்கம் பாதை நல்லா இருக்குது, அதனால் அந்த ஓரத்தில் வெட்டின கரும்புகளை மட்டும் நாங்கள் கையாலே மாற்றி வச்சிட்டோம். மாற்றி வச்சுட்டு இங்கே உள்ளதை வந்து லாங்கில் உள்ளதை வந்து நம்ம வண்டி டிராக்டர் வச்சு எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நம்ம வேலை முடிஞ்சிருச்சு, லோடு ஏற்றி முடிச்சிட்டாங்க. இப்படி தான் இன்றைய வேலை எங்களுக்கு போச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறந்து.